புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ஓவர்லேண்ட் மந்த்லி 229 பக்கம் 283 தலைப்பு பொன்னான பிரமாணம் ஆதார வசனம் மத்தேயு 7:12 ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம். தேவனை பற்றியதான நம்முடைய புரிந்து கொள்ளுதலானது நம்முடைய உயர்ந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் படம் பிடித்து தருகின்றதாய் இருக்கும். சர்வ வல்லவரை குறித்து கீழான அல்லது அரைகுறையான புரிந்து கொள்ளுதலை கொண்டிருக்கும் யார் ஒருவனும் அவனது ஜீவியத்தின் நடத்தைகளில் ஏறக்குறைய கீழ்த்தரமானவனாகவும் மற்றும் கவனக்குறைவானவனாகவும் தான் காணப்படுவான். ஏனெனில் ஒவ்வொரு மனுஷி அல்லது மனுஷன் தனது சொந்த கொள்கையிலேயே பின்பற்றுகிறவனாக கொஞ்சம் காணப்படுவான். மேலும் இது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை போன்று பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்ற நமது மீட்பருடைய வார்த்தையினால் உறுதிப்படுத்தவும் பட்டுள்ளது. இருந்த யுகங்களில் வாழ்ந்துட்டதான நம்முடைய முன்னோர்கள் ஒருவரையொருவர் கழுமரத்தில் கட்டி எரித்தார்கள் மற்றும் ஒருவரையொருவர் சித்திரவதை பண்ணினார்கள். காரணம் தேவனுடைய குணலட்சணம் குறித்த அவர்களது தவறான புரிந்து கொள்ளுதலே ஆகும். காரணம் அவர்களது கொள்கை மிகவும் கீழ்த்தரமானதாக காணப்பட்டது. அவர்கள் உருவாக்கி நமக்கும் கையளித்ததான விசுவாச பிரமாணங்களை உண்மையிலேயே நம்பினவர்களாக அவர்கள் காணப்பட்டனர். அதாவது தற்காலத்தில் பரலோக நிலை சென்று கொஞ்சம் பரிசுத்தவான்களை மனுஷர் மத்தியிலிருந்து தேவன் கூட்டி சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்றும் நீதிமானவர்களை அதாவது ஆவியின்படி நடவாமல் மாம்சத்தின்படி நடக்கிற யாவரையும் தேவரின் கரங்களில் நித்திய காலத்திற்குமான சித்திரவதைக்கென்று தேவன் ஒப்பு கொடுத்து விடுவார் என்றும் அவர்கள் உண்மையிலேயே நம்பினவர்களாக காணப்பட்டனர். வேதாகம போதனைகளின் விஷயங்களில் இத்தகைய தவறான கருத்துக்களை தங்கள் மனதுக்கு முன்பாக கொண்டிருந்து அந்த தவறான கருத்துக்களை அப்படியே பின்பற்றினவர்களாக மாத்திரம் காணப்பட்டனர். இருந்த யுகங்களின் நியமங்களுக்கு அப்பால் நாகரீகம் அடைந்துள்ள மனிதர்கள் கடந்து வந்துள்ளார்கள் என்பது பாராட்டத்தகுந்த காரியமே ஆகும். எனினும் தப்பறையில் நின்றுள்ள அவர்களது விடுதலையானது அது கொண்டு வர வேண்டியதான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கொண்டு வரவில்லை என்பது வருத்தம் தரும் காரியமாகவே உள்ளது. இவர்கள் வேதாகமத்தை புறக்கணிப்பதன் மூலமும் அதன் தவறிழைக்கா தன்மையினை மறுதளிப்பதன் மூலமும் வேதாகம போதனைகளுக்கு முரண்பாடாய் உள்ள தங்கள் சொந்த கணிப்புகளையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வதன் மூலமும் உயர் நிலைகளை பெருமளவில் எட்டியுள்ளனர். வேதாகமம் திவ்ய ஏவுதலின் படியான தேவனுடைய வெளிப்படுத்தல் என்பதை இன்றுள்ள கிறிஸ்தவ மண்டலத்தின் உயர் சிந்தனையுள்ள பெரும்பான்மையானவர்கள் மறுத்து வேதாகமம் அறியாமையில் காணப்பட்ட நல்ல நோக்கமுடைய புருஷர்களின் படைப்பு மாத்திரமே என்று அவர்கள் கருதுவதும் வேதத்தை எழுதினவர்களை காட்டிலும் இன்றைய காலத்தின் இளைஞர் வல்லுநர்கள் எல்லா விதத்திலும் வல்லவர்களாகவும் வேதாகமத்தை விட மேலான காரியங்களை தங்கள் சொந்தத்திலிருந்து எழுத வல்லவர்களாகவும் இருக்கின்றனர் என்று அவர்கள் கருதுவதும் எத்தனை வருத்தமான காரியமாக உள்ளது. தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு அல்லது சிங்காசனத்திற்கு நீதி ஆதாரமாய் காணப்படுகின்றது என்ற வேதாகமத்தின் கருத்தானது தேவனுடைய குணலட்சணங்களின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் நீதியுடன் கூட தொடர்பு இருக்கின்றது எனும் விதத்தில் நீதியின் முக்கியத்துவத்தினை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதலை மனதிற்கு கொடுக்கின்றதாய் இருக்கிறது. தயாளமோ இருக்கிறதற்கு முன்னே முதலாவது நீதியாய் இரு என்பது மனுஷர் மத்தியில் காணப்படும் பழமொழியாக காணப்படுகின்றது மற்றும் இது தேவனுடைய குணலட்சணம் குறித்து வேத வாக்கியங்கள் தெரிவிக்கும் காரியங்களுக்கு முழு இசைவாகவே காணப்படுகின்றது. அவர் முதலாவது நீதி உள்ளவராக காணப்படுகின்றார். நீதியில் குறைவுபட்ட நிலையில் அவர் எதிலும் காணப்படுகிறதில்லை. அவரது ஞானம், அவரது வல்லமை, அவரது அன்பு யாவும் நீதி எனும் இப்பண்புடன் இணங்கி மற்றும் இதனை ஆதாரமாக கொண்டு செயல்பட வேண்டும். இப்படியாகவே இந்த குணலட்சணத்தினை பின்பற்றுகிற யாவருடைய விஷயத்திலும் காணப்பட வேண்டும். அவர்களும் முதலாவதாக நீதியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நீதி எனும் இந்த அம்சத்தினை எவ்வளவேனும் புறந்தள்ளின நிலையில்
எந்த ஒரு அஸ்திவாரத்தின் மீதும் கட்டி எழுப்பப்படுகின்றதான குணலட்சணமானது தவறானதாக, தகாததாக, பாவமானதாக காணப்படும். தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்ட முதல் மனுஷன் நீதியை தனது குணலட்சணத்திற்கான அஸ்திபாரமாக பெற்றிருக்க வேண்டும். முதல் மனிதனின் சந்ததியினர் யாவரும் இப்பண்பினை பல்வேறு அளவுகளில் பெற்றிருப்பினும் இன்னமும் அதை பெற்றிருக்கவே செய்கின்றனர். அதைத்தான் நாம் மனசாட்சி என்றும் நீதி நியாயம் என்றும் அழைப்பதுண்டு. சிலரிடம் இப்பண்பானது மிகவும் பலன் குன்றி காணப்படுவதனால் பாராட்டு விரும்புதல் முதலான மனதின் பலமான பண்புகளில் எளிதில் மேற்கொள்ளப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் மனித மனங்களின் பலமான பண்புகள் யாவும் கட்டுப்படுத்தப்படுவதற்கும் அவர்களது மனசாட்சியினையும் நீதி நியாயம் குறித்த அவர்களது உணர்வுகளையும் ஊக்குவிப்பதற்கும் என்று சிறைச்சாலைகள் அவசியமாய் இருக்கின்றன. நீதியின் இந்த கொள்கைகளானது ஆரம்பம் துவங்கி திவ்ய கொள்கைகளாக கருதப்பட்டும் மதிக்கப்பட்டும் வருகின்றன. மற்றும் நாத்திகர்களை தவிர மற்றவர்களால் இதுவரையிலும் அப்படியாகவே கருதப்பட்டும் வருகின்றன. பொன்னாணு பிரமாணம் சபைக்கானதாகும் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். பொன்னாணு பிரமாணம் அல்லது வேத வாக்கியங்களில் ஏதேனும் செய்தியானது மனுகுலத்தின் உலகத்திற்காக கொடுக்கப்பட்டவை என்று அனுமானிப்பவர்கள் மாபெரும் தவறு செய்தவர்களாய் இருக்கின்றனர். இல்லை, அவை சபைக்கு மாத்திரமே உரியனவாகும். மற்றும் இதற்கான ஆதாரமானது நமது கர்த்தருடைய வார்த்தைகள் அவருடைய சீஷர்களுக்கு பேசப்பட்டவைகளாய் இருக்கின்றன என்பதில் விளங்குகின்றது. இதுவும் அல்லாமல் அப்போஸ்தலர்களின் இருவர்களில் கூட பரிசுத்தவான்களுக்கென்றும் விசுவாச வீட்டாருக்கு என்றும் தான் எழுதப்பட்டிருக்கின்றன எனும் காரணத்திலும் விளங்குகின்றன. மற்றவர்களால் அவற்றை சரியாக பார்க்க, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள முடியாது. உலக பிரகாரமான மனதினால் நேர்மையே சிறந்த கொள்கை எனும் கூற்றினை புரிந்து கொள்ள முடியும். மற்றும் புரிந்து கொண்டிருக்கின்றனர். அதுவும் பல மாற்றங்களுக்கு பிற்பாலே இப்படியாக இறுதியில் புரிந்திருக்கின்றனர். ஆனாலும் இக்கூற்றினை ஒரு கொள்கை எனவும் ஜீவியத்திற்கான சத்தம் எனவும் ஏற்றுக்கொள்வதற்கு விரும்பும் விதத்தில் நம்முடைய ஆதார வசனத்தின் காரியத்தினை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த கருத்துக்கு இசைவாக நம்முடைய ஆதார வசனத்தின் முக்கியத்துவத்தினை பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் இழுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் மற்றும் திவ்ய குணலட்சணத்தின் ஆதாரமாய் நீதி காணப்படுகின்றது என்று ஓரளவிற்கு பார்த்தவர்களுக்கு மாத்திரமே வலியுறுத்த விரும்புகிறோம். பொன்னான பிரமாணம் என்பது கிறிஸ்தவனுடைய கடமை அனைத்தையும் உள்ளடக்கினதல்ல. இப்பிரமாணத்தினுடைய காரியங்களையும் தாண்டி அவன் நடத்தையிலும் குணலட்சணத்தின் வளர்ச்சியிலும் வளர வேண்டும் என்று அவனிடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவன் இப்படி கூடுதலாய் வளர்ந்து முன்னேறுவது என்பது அன்பிலுள்ள அவனது வளர்ச்சியினை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கும். பொன்னான பிரமாணம் என்பது அளவுகோலில் அடிப்படையான கீழ்த்தல லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட் அளவாகும். மற்றும் இது சபையிலும் உலகத்திலும் உள்ள மற்றவர்களுடனான நம்முடைய கையாளுதலுக்கான நீதிக்கான அளவுகோலாகும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் நம்முடைய ஆதார வசனமானது மனுஷர்களுடைய சாதாரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டதாயினும் அது கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு பின்னடியாராலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் பயன்படுத்தப்பட வேண்டும். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இந்த ஒரு பிரமாணத்தினை நமது கர்த்தர் ஒரு சுவிசேஷ நியமமாக மற்றும் அன்பின் நியமமாக கொடுக்கவில்லை என்பது இதை கூறியதோடு கூட அவர் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆகும் என்று கூறின வார்த்தைகளில் விளங்குகிறது. அதாவது இதுவே நீதியினை செய்த நாடிடும் யாவரிடமும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் எதிர்பார்க்கின்றன என்ற விதத்தில் கூறினார். பொன்னான பிரமாணம் எனும் அளவுகோலை தாண்டி மேலாய் நம் அன்பில் அடையும் எந்த ஒரு வளர்ச்சியும் தான் கிறிஸ்துவில் புது சிருஷ்டிகளென உள்ள நம்முடைய வளர்ச்சியாய் காணப்படும். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோமோ அதையே நாமும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீதியானது எதிர்பார்க்கின்றதாய் இருக்கிறது. அன்போ நான் எந்த கோரிக்கையும் வைக்கிறதில்லை, ஆனால் திவ்ய அன்பின் நீளங்களையும் உயரங்களையும்
ஆழங்களையும் உனக்கு காண்பித்து தந்து அதையை உணர்ந்து கொள்வதை காண்பதற்கு மற்றும் உங்களுக்காக தம் ஜீவனையே தந்தவரான தேவனுடைய அன்பின் குமாரனுடைய சாயலாகிடுவதற்கு எப்படி நீ நாடுகின்றாய் என்பதை காண்பதற்கும் காத்திருப்பேன் என்று கூறுகின்றதாய் இருக்கிறது. சீஷனாய் இருப்பதற்கென்றும் கர்த்தருடைய அடிச்சுவடுகளில் நடப்பதற்கென்றும் அர்ப்பணம் பண்ணினவர்களிடம் இயேசுவின் மாதிரிக்கேற்ப நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கின்றோம் என்று பரிசுத்த பவுலடிகளாய் கூறுகின்றார். அன்பானது பொல்லாங்கு செய்யாது எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். கர்த்தருடைய ஜனங்கள் யாவரும் அவரையும் சகோதரர்களையும் தங்கள் சத்துக்களையும் கூட அன்பு கூறிட வேண்டும். எனினும் தற்போது அன்பை குறித்து பார்ப்பதை இத்தோடு நிறுத்திவிட்டு நம்முடைய நடவடிக்கைகளின் விஷயத்தில் பொன்னான பிரமாணத்தின் எளிமையான நீதியானது எப்படி காணப்பட வேண்டும் என்பதை மாத்திரம் பார்த்திடலாம். முற்றிலும் அன்பிற்கு அப்பாற்பட்டதும் முற்றிலும் நீதி சம்பந்தப்பட்டதுமான இந்த பொன்னான பிரமாணத்திற்கு இசைவாக நம்முடைய அன்றாட ஜீவியங்கள் எப்படி காணப்படுகின்றன? ஒருவேளை நீங்கள் எஜமானராக இருப்பீர்களானால் இந்த பிரமாணத்திற்கு இசைவாக உங்களின் கீழ் வேலை பார்ப்பவர்களை நடத்துகின்றீர்களா? மற்றும் ஒருவேளை நீங்கள் வேலைக்காரனாகவும் அவன் எஜமானாகவும் இருந்திருந்தானால் அவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களோ அதைத்தான் இப்போது நீங்கள் எஜமானாய் இருக்கையில் அவனுக்கு செய்கின்றீர்களா? நீங்கள் எஜமானாய் காணப்படுவீர்களானால் பின்வருமாறு உங்களிடத்திலேயே கேட்டுக் கொள்ளுங்கள். ஒருவேளை எங்கள் ஸ்தானம் மாறியிருந்து நான் வேலைக்காரனாகவும் அவன் எஜமானனாகவும் இருந்திருந்தால் அவன் என்னையும் என் காரியத்தினையும் எப்படி கையாள வேண்டும் என்று விரும்பி இருந்திருப்பேனோ அப்படித்தான் நான் என் வேலைக்காரனையும் அவன் காரியங்களையும் கையாளுகின்றேனா? ஒருவேளை உங்கள் ஸ்தானங்கள் மாறியிருந்து எப்படி உங்கள் கறிக்கடைக்காரனும் உங்கள் ரொட்டி கடைக்காரனும் உங்கள் காய்கறி கடைக்காரனும் உங்களை கையாள வேண்டும் என்று விரும்பி இருந்திருப்பீர்களோ அப்படித்தான் உங்கள் கறிக்கடைக்காரனையும் உங்கள் ரொட்டி கடைக்காரனையும் உங்கள் காய்கறி கடைக்காரனையும் தாங்கள் கையாளுகின்றீர்களா? அவர்களிடத்தில் தாங்கள் மரியாதையாய் நடந்து கொள்ளுகின்றீர்களா? மற்றும் அவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனை கொடுக்க விருப்பமற்றவர்களாய் இருக்கின்றீர்களா? அவர்களுக்கான பணத்தினை உடனடியாக கட்டிவிடுகின்றீர்களா? அல்லது தாங்கள் ஒருவேளை வாடிக்கையாளர் நிலையில் காணப்பட்டிருந்தால் உங்களை வியாபாரி எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புவீர்களோ அப்படித்தான் நீங்கள் வியாபாரியாக காணப்படுகையில் உங்கள் வாடிக்கையாளர்களை நடத்துகின்றீர்களா? அவர்களிடத்தில் நியாயமான விலையைத்தான் தெரிவிக்கின்றீர்களா? அவர்களுக்கு பொருட்களை சரியான எடை அளவில் தான் கொடுக்கின்றீர்களா? உங்களுக்கு நல்ல பொருட்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது போன்று நீங்களும் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல பொருட்களை கொடுக்கின்றீர்களா? நீங்கள் நல்ல ஓர் அயலானாய் இருக்கின்றீர்களா? உங்கள் பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தொந்தரவாய் இராதபடிக்கு பார்த்துக் கொள்கின்றீர்களா? உங்கள் வீட்டு கோழிகள் உங்கள் அயலார்களின் தோட்டங்களை நாசமாகாதபடிக்கு பார்த்துக் கொள்கின்றீர்களா? உங்கள் வீட்டு நாய் ஆக்ரோஷமானதாய் இல்லாமலும் அதன் குறைப்பு சத்தத்தினால் அயலார்களின் தூக்கத்திற்கு இடைஞ்சல் இல்லாமலும் பார்த்துக் கொள்கின்றீர்களா? சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் பொன்னான பிரமாணத்தின்படி நீதியாய் உங்கள் அயலானை நடத்துகின்றீர்களா? அதாவது உங்கள் அயலான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதைத்தான் நீங்களும் உங்கள் அயலானுக்கு செய்கின்றீர்களா? அடிக்கடி இக்கேள்வியினை உங்களிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் வீட்டின் காரியங்களுக்கு திரும்பி அவைகளை பொன்னான பிரமாணத்தின்படி அளவிட்டு பார்க்கலாம். புருஷர்களாகிய நீங்கள் உங்கள் மனைவிகளை எப்படி நடத்துகின்றீர்கள்? மனைவிகளாகிய நீங்கள் உங்கள் புருஷர்களை எப்படி நடத்துகின்றீர்கள்? ஒருவருக்கொருவர் உங்கள் வார்த்தைகளில் உங்கள் நடத்தைகளில் உங்கள் எதிர்பார்ப்புகளில் பொன்னான பிரமாணத்தை செயல்படுத்துகின்றீர்களா? இல்லையே மற்றவர்கள் எல்லை மட்டும் அற்பத்தனமாய் சுயநலமாய் நடந்து வாய்ப்பை உங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்கின்றீர்களா? பொன்னான பிரமாணத்தின்படிதான் உங்கள் குழந்தைகளை கையாளுகின்றீர்களா? பெற்றோராய் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை குறித்ததான உங்களது மேலான கொள்கையின்படி செயல்பட்டு ஒரு முன்மாதிரியான பெற்றோராய் நடந்து கொள்கின்றீர்களா? அவர்களை பயிற்சிவிக்கும் விஷயத்தில் உங்களுக்கு
பொறுப்பு காணப்படுகின்றது என்றும், சூழ்நிலைகள் அனுமதிப்பதற்கேற்ப அவர்களுக்கு நல்ல சூழ்நிலையையும் மகிழ்ச்சியையும் கல்வி அறிவையும் கொடுப்பதிலும் நல்வாழ்க்கையை அடைய ஆயத்தப்படுத்துவதிலும் உங்களுக்கு பொறுப்பு காணப்படுகின்றது என்றும், மற்றும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா அல்லது அவர்களது நடந்து கடத்தவைகளில் தாங்கள் அலட்சியமானவர்களாய் காணப்படுகின்றீர்களா? உங்கள் பொறுப்புகளை குறித்து அலட்சியமாய் காணப்படுகின்றீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு சில உரிமைகள் காணப்படுகின்றது என்றும், அவர்கள் முதிர்ச்சி அடைகையில் வளர்கையில் அவ்வுரிமைகளும் அதிகரிக்கின்றது என்று நீங்கள் கண்டு கொண்டுள்ளீர்களா? அல்லது இவைகளை குறித்து மறந்தவர்களாகவும் பிள்ளைகளை குழந்தை பருவத்தில் வைத்திருந்தது போன்று கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு முற்பட்டு அவர்கள் தங்களுக்கு அநீதி செய்யப்படுகின்றது என்று கோபம் கொண்டு குடும்ப பிரச்சனை உண்டாகும் அளவுக்கு அவர்களது பண்புகளை கடுகடுப்பாக்கிறவர்களாக்கி அவர்களை மகிழ்ச்சியற்றவர்களாக்குகின்றீர்களா? ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளானால் நீங்கள் உங்கள் பெற்றோரை குறித்தும் அவர்களுடைய நலன் கடுத்தவைகளை குறித்தும் அவர்களுடைய விருப்பங்கள் குறித்தும் அவர்களது மகிழ்ச்சி குறித்தும் சிந்திக்கின்றீர்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் கரிசனையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவது போன்று உங்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் கரிசனையாய் இருக்கின்றீர்களா? நீங்கள் சிறு பிள்ளையாய் இருக்கையில் உங்களுக்காக உங்கள் பெற்றோர்கள் பாடுபட்ட, கஷ்டப்பட்ட, பலவீனப்பட்ட அந்த மணி நேரங்களையும் வாரங்களையும் நினைவில் வைத்திருக்கின்றீர்களா? மேலும் அந்த அன்புக்கு கைமாறு செய்ய நாடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மற்றும் அவர்களது கடைசி நாட்களை அவர்களது ஜீவியங்களிலேயே உள்ள சந்தோஷமான நாட்களாக்குகின்றீர்களா? உங்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் பொன்னான பிரமாணத்திலே கடைபிடிக்கின்றீர்களா? உங்கள் உடன்பிறந்த சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் விஷயத்தில் அதை கடைபிடிக்கின்றீர்களா? அவர்கள் உங்கள் பொருள்களை கடனாக வாங்கி சென்று திருப்பி தராத போது நீங்கள் அவர்களது பொருட்களை கடனாக வாங்கி சென்று திருப்பி கொடுக்காமல் பழித்தீர்த்துக் கொண்டு குடும்பத்தில் தொடர்ந்து அமைதியின்மையை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றீர்களா? அல்லது நீங்கள் நீதியின் பொன்னான பிரமாணத்தினை கடைபிடித்து உங்களுக்கோ அல்லது உங்கள் உடனைகளுக்கோ எவைகள் செய்யப்படக்கூடாது என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் உங்கள் உடன் பிறந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அல்லது அவர்களது உடனைகளுக்கும் செய்யாமல் இருக்கின்றீர்களா? ஆமென்.